ஞானேஸ்வரியில் 13வது அத்தியாயம் ஞான அஞ்ஞான லட்சணங்கள் என்ற வரிசையில் ஜென்ம மிருத்யு ஜரா துக்காதி தோஷங்கள் இவற்றையெல்லாம் எவன் பாராதிருக்கின்றான் என்ற அஞ்ஞான லட்சணங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இப்ப நம்ம பார்க்க போறது ஜென்மத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கறத ரொம்பவே சாடி இருந்தாரு. அடுத்து இப்போ மிருத்யுவை பற்றி எந்த அளவுக்கு நாம் சிந்திக்காமல் இருக்கின்றோம் என்ற விஷயத்தை மிக வன்மையாக சாடுகின்றார். நேற்று ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ஆழம் காட முடியாத மடுவிற்கு மீனானது போய் சென்று விட வேண்டும் அல்லது கடலுக்கு போய் சென்று விட வேண்டும் என்ற உத்தேசமே இல்லாமல் இப்போதைக்கு நான் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுகம் காண்டால் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்ற விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தார். அப்ப இளமையின் பெருக்கிலே வரும் முதுமையை பத்தியோ அல்லது சாவை பத்தியோ கொஞ்சம் கூட சிந்திக்காம இப்படியே நம்ம பெர்மனண்டா இருந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழக்கூடிய அந்த மனிதர்களை பற்றிய நம்மை பற்றிய ஒரு விமர்சனம் இது. எந்த அளவுக்கு புலன் இன்பத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா எந்த அளவுக்கு புலன்களுக்கு முக்கியத்துவம் மீன் இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதே அளவுக்கு வேகமா நம்ம செத்து போறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம சுத்தமா யோசிக்கிற விஷயத்தை இங்க மிக கடுமையாக சாடுகின்றார். படிக்கிறேன், சுகத்தில் முழுகி போன மான் பேடம் சமீபத்தில் இருப்பதை பார்க்காமல் போவது போலே. அடுத்த எக்ஸாம்பிள், சோ ஒரு சுகத்துல மான் முழுகி போயிருக்கு அப்படின்னா சமீபத்துல வேடன் வர்றான் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்ல, அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அது வேகத்துல யாராலையும் ஓட முடியாதுதான், பட் ஓடணும்னா பார்க்கணும் இல்ல. நீ வந்து ஃபுல் மோகத்துல இருந்தேன்னா பக்கத்துல யார் இருக்காங்க, ஏமா வர்றான், இங்க போறான்னு ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது. கடைசியில வேடம் பிடிச்ச என்ன பண்ணுவான், கொண்டுடுவான் இல்லையா, மாமிஷமா மாக்கிறது தானே மெயினா மானை பிடிக்கிறாங்க. அப்போ நீ செத்து போறதுக்கு எது காரணமாக இருக்கின்றது என்றால் நீ மோகத்திலே ஆழ்ந்திருப்பது காரணமாக இருந்திருக்கிறது என்ற அந்த மான எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம மோகத்துல இருக்கக்கூடாதுன்றது எச்சரிக்கை செய்கிறார். மீன் மாமிஷ உண்டைக்குள் மறைந்து கிடக்கும் தூண்டில் முள்ளை பாராமல் அவ்வுண்டையை விழுங்கி விடுவது போலே. இதான பெஸ்ட் எக்ஸாம்பிள், மீன் பிடிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தூண்டில் முள்ள ஒரு சின்ன புழு வந்து உள்ள விட்டு விடுவாங்க. மீன் வந்து அந்த புழுவை தான் பார்க்கதே தவிர அடுத்தது தன் கழுத்தை எடுக்கி தான் மரணமடைய போகின்றோம் என்பதை மறந்து விடுகிறது. ஏன் மறந்தது, கண்ணுக்கு தெரியலன்னா, ஏன் புழுக்கு கண்ணுக்கு புழுவை கண்ணுக்கு தெரியறதுக்கு அதுக்கு பின் அதுக்கு ஒரு கீழே மாக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க வேணாமா, புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா மோகம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா சுத்தமா அது சுத்தி உள்ள ஆபத்துக்கள் என்னன்றது கண்ணுக்கே தெரியாது என்பதற்கு இதெல்லாம் அருமையான உதாரணங்கள். ஓகேவா, தீபத்தின் பிரகாசத்தால் ஈடுபட்ட விட்டில் பூச்சி அத்தீபம் தன் கொளுத்திவிடும் என்று தெரிந்து கொள்ளாதது போலே. அனதர் சூப்பர்ப் எக்ஸாம்பிள், ஏன் விட்டில் பூச்சி நம்ம பார்த்து கண்ணால பாக்குறோம், அதுவா வழிய போயிட்டு அந்த தீயில விழுந்து செத்து போறதை பாக்குறோம். ஏன், ஏன்னா வெளிச்சத்துல அதுக்கு அடிக்ஷன். ஸோ உங்களுக்கு அடிக்ஷன் வந்துருச்சுன்னா, ஒரு மோகம்னு வந்துருச்சுன்னா புத்தி வேலை செய்யாது. இப்போ வெளிச்சம் வருதுதான், ஆனா அந்த வெளிச்சம் எதனால வருது, வெப்பத்தினால் வருது, தீயினால் வருகிறது, புரிஞ்சுக்க வேணாமா, போனா நம்ம செத்து போயிடுவோம்னு யோசிக்க வேணாமா, வெளிச்சத்தின் மேல் மோகத்தால் உயிரை விடும் விட்டில் பூச்சியை போலே. இப்படித்தானே நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் மோகத்தை வச்சுக்கிட்டு நாம செத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது சுட்டி காட்ட விரும்புகிறார். ஒரு மூர்க்கன் நித்திரை சுகத்துக்கு ஆதைப்பட்டு தான் படுத்திருக்கும் வீட்டில் தீ பற்றி எறிவதை அறிந்து கொள்ளாதது போலே. அடுத்த எக்ஸாம்பிள், பக்கா தமசிக்கு நித்ரையில பயங்கர மயக்கத்துல இருக்கக்கூடிய நித்ரைக்கு அடிக்ஷன் ஆனவனை பத்தி சொல்றாரு. வீட்டுல பத்திக்கிட்டு இருந்தா கூட அந்த மனுஷன் எந்திரிக்க மாட்டான், ஏன்னா அப்படி தூங்குவான், தமசிக்க சுட்டி காட்டுறாரு. சோ நீ இந்த மாதிரி மோகத்துல இருந்த அப்படின்னு சொன்னா வீடு பத்திட்டு இருக்கிறத கூட உனக்கு புரியாம போயிடும்டா, செத்து போயிடுவ அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஒரு அன்னத்தில் விஷம் கலந்திருக்கு, அதை அறியாதவன் கொஞ்சமேனும் பயமின்றி அதை உண்பது போலே. ஸோ ஒரு அன்னத்துல விஷம் இருக்கு, ஆனா உனக்கு அந்த டேஸ்ட்ல மயங்கிட்டு இருக்கேன், மோகத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படி இல்லை அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன், கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அது உனக்கு பிடிக்கும், மோகம் வந்துருச்சுன்னா சுத்தமா புத்தி வேலை செய்யாம அதுல என்ன இருக்குன்றதே உன்னால புரிஞ்சுக்க முடியாம செத்து போயிடுற அப்படின்னு இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. வாழ்தல் என்னும் பெயர் வைத்துக் கொண்டு மிருத்யுவே தன்னை நெருங்கிக் கொண்டிருப்பது நெருக்கிக் கொண்டிருப்பதை விஷய சுகத்தின் பெருக்கில் கிடந்து தெரிந்து கொள்ளாதவனா. ஆக்சுவலா நீ வாழ்றன்னு நினைச்சிட்டு இருக்க, எதை வாழ்றன்னு நினைச்சிட்டு இருக்க, ஏசி ரூம்ல, பெரிய பெரிய கார்ல, பங்களால, ஏசி ஹால்ல. சோ வென் யூ ஃபீல் த மோர் அண்ட் மோர் யுவர் இன்டல்ஜென்ஸ் இன் தி புலன்கள், அதாவது புலன்களுக்கு எந்த அளவுக்கு நீ செல்லம் கொடுக்குறியோ
அந்த அளவுக்கு வேகமா நீ செத்து போறடா. வாள்கள் என்று பெயர் வைத்துக் கொள்வதாலேயே நீ என்ன செய்ய போறேன்னா மிருத்யுவை மிக வேகமாக உன்னிடம் அழைத்துக் கொள்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ளாதவன் நாம இருக்கின்றோம். சரீர போஷணத்துக்கே ராத்திரி பகல் மாறி மாறி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்றும், விசேஷ சுகானுபவமே உத்தமான உண்மை என்றும், இச்சரீரத்துக்கு விசேஷத்துக்கும் ஒரு நாளும் அழிவில்லை என்றும் எண்ணினவனாய். ஆக்சுவலா ராத்திரி பகல் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த பாடிக்கு சுகம் கொடுக்கறதுக்காக தான். சரீர போஷணத்துக்கு அப்படின்னு இந்த பாடி பாடி பாடியில சுகம், உடம்பு சுகத்துக்கே வாழ்க்கை பூரா உழைச்சு 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 உடம்புன்னா இந்த 5 புலன்கள், கண்ணுக்கு அழகா காட்டுறது, காதுக்கு அழகா கேட்கறது, புகழ் பாடுறது கேட்கறது, அல்லது வாய்க்கு ருசியா சாப்பிடுறது. சோ கீப்பான் நம்ம உடம்புக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோம் இல்லையா. சோ சார் அதுக்கே தான் ராத்திரி பகல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டோம். புலன் இன்பத்தை தவிர வேற ஒண்ணும் உலகத்துல இல்லப்பா, இதுக்கதான்டா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலன் இன்பத்துக்கே வாழ்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இந்த விசேஷ சுகானுபவத்துக்கு ஒரு நாளும் அழிவில்லை. இது வந்து அதெல்லாம் கிடையாது, நான் கட்டேஜ் வரைக்கும் இப்படியே நான் புலன் இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பேனே. கொஞ்ச நாள் எல்லாம் காணாம போயிடும், நீ முதுமை அடைய போற, நோய் வரப்போகுது, இல்ல செத்தே போக போற, எதுவும் சிந்திக்கிறது இல்லைங்க. இது ரொம்ப பெர்மனண்டா இருக்கிற மாதிரியே ஃபீலிங்ல இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டியிருக்காரு. எண்ணினவனாய் ஒரு வேசி தன் சர்வஷ்டையும் ஒருவனுக்கு அர்ப்பணம் செய்வதே அவனை முற்றிலும் உரித்து வைத்தல் ஆவது போலே. உடவே இருக்கும் திருடனின் உபச்சாரங்களே பிராணனை வாங்கிவிடுதல். எத்தனை எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு வேசி வீட்டுக்கு போனா அந்த வேசி வந்து தன்னையே இவனுக்கு ஒப்படைப்பது போல் என்ன பண்ணுவா, நடிப்பா. இஸ் நாட் கோயிங் டு சரண்டர். என்ன பக்தன் பகவான் சரண்டர் சரண்டர் ஆவா, ஆனா சரணாகதி ஆன மாதிரி நடிப்பா. நடிப்பு என்ன பண்ணுவான்னா மொத்தம் இவன்ட்டு இருந்து மொத்தம் உருவிடுவான் சரியா, இவனை அவளுக்கு சரண்டர் ஆக வச்சிடுவா. சோ திஸ் வாட் ஹேப்பனிங் இல்ல. அப்போ நீ புலன்களுக்கு செல்லம் கொடுக்குறேன் செல்லம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சிலைச்ச புலன்கள் உனக்கு ராஜாவாக நிற்கும். அப்ப அது உனக்கு ஏதோ சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில உன்னை அடிமை செய்து விடுவடா இந்த புலன்கள் அப்படின்னு பேசிக் ஈக்குவலேட் பண்ணியிருக்காரு இந்த எக்ஸாம்பிள்ல. கூடவே இருக்கும் திருடனுடைய உபச்சாரங்கள், ஏன்னா நம்பிக்கை துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்துல இருந்தே குழியில கூட இருந்தே குழி வெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பயங்கரமா சுகத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது சுகமா, அது கடைசியில டோட்டலா நம்மள காலி பண்ணிட போறான். பிராணனை வாங்கி விடுதல் போலே, மண்ணால் செய்த பொம்மைக்கு சந்தனம் பூசுதல், ஸ்நானம் செய்து வைத்தல் என்னும் பூஜைகளே நாசகரணங்கள் ஆகிவிடுவது போலே. அந்த பொம்மையை நல்லா வந்து கழுவி கழுவி சுத்தப்படுத்த போறேன், சுத்தமா வச்சுக்க போறேன், தொடச்சு தொடச்சு வச்சுக்க போறேன், நல்லா தண்ணி ஊத்துனேன்னா அப்புறம் கண்ணு மண்ணெல்லாம் எல்லாம் கரைஞ்சு காணாமலே போயிடும் பொம்மை. சோ வென் யூ ட்ரை டு ப்ரொடெக்ட், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு புரியுதான்னு கேட்கிறார். சோ உன்னுடைய புலன்களுக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன் என்ற பேர் வழியிலே நீ துக்கத்தை சம்பாதித்துக் கொள்கிறாய் என்பதை புரிகிறதா என்று கேட்க வருகின்றார். என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன், பூஜை செய்தல் நாசகாரணங்கள் ஆய்வுகள் போலே, பாண்டு ரோகத்தால் தேகம் பெருத்தால் அதுவே ஆயினன் முடிவாதல் போலே. அதாவது ஒரு நோய் காரணமாக அந்த உடல் அப்படியே பெருத்துக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன புஷ்டியா இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சந்தோஷப்படவா முடியும், செத்து போக போறடா. சோ சிமிலர்லி பிகினிங்ல உனக்கு எல்லாம் நல்லா தான் தெரியும், ஆனா கடைசியில் செத்து போவேன்ற ஃபீலிங் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகார நித்ரா சுகங்களால் ஏமாறி போய் அவையே தனக்கு மிருத்யு என்றறியாத பேதையாய் சூலத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்ற தண்டனைக்கு உட்பட்ட ஒருவன் சூலத்தை நோக்கி வேகமாக ஓடுவானே, ஆனால் அவனுக்கு மிருத்யு ஒவ்வொரு அடிவை போடும் நெருங்கி நெருங்கி வருவது போலே. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களா, அதாவது சூலத்தில் ஏற்றி அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு விதிச்சிடுறாங்க. முன்னாடி அப்படிலாம் இருக்குமாங்க, அதாவது தன்னுடைய ஆசன வாயில் எடுத்து சூலத்துல உட்கார வச்சுட்டா அதை அப்படியே தலை வரைக்கும் ஏத்தி இப்படி ஒரு மரணமா இப்படி ஒரு மோசமான இதெல்லாம் இருக்கு. அந்த சூலத்துல ஏறி உட்கார்ந்து தான் செத்து போறதுக்காக ஒருத்தன் வேகமா ஓடி போனான்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறா நீங்க பண்றது, புலன்களுக்கு செல்லம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க எல்லாம் செத்து போறதுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாருங்க. எத்தனைக்கு எத்தனை தேகம் பெருக்குமோ, ஆயுசு விருத்தி அடையுமோ, விஷய சுகானுபவம் அதிகரிக்குமோ, அத்தனைக்கு அத்தனை மிருத்தியோ ஆயிலை தின்று விடுகிறது என்றும், தேகம் பெருக்கிறது ரொம்ப சுகனா அப்படி சுகி ஆகும் அப்படின்னு எந்த அளவுக்கு இண்டல்ஜாரையும் அந்த அளவுக்கு நீ செத்து போறதுக்கு தயாரா இருக்க. எத்தனை தடவை திருப்பி திருப்பி வெவ்வேறு எக்ஸாம்பிள் அடிக்க தர்றாரு.
ஜனம் அதில் விழுந்த உப்பை கரைத்து விடுவது போலே முன் சொன்ன தேக விருத்தியாலும் ஆயுசு விருத்தியாலும் விஷய சுகத்தாலும் ஆயுசு கரைபட்டு போகிறதற்கு யமன் காத்து கொண்டிருக்கிறான் என்றும் அப்போதே அறிந்து கொள்ளாதவனாய். சோ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காரு. புலன் இன்பம், சோ மோகம், இதுல நீ வந்து சுகம் சுகம் நினைச்சிட்டு இருக்க, ஆக்சுவலா நீ உன்னை செத்து போறதுக்காக நீ வேக வேகமா மிருத்தீவை நோக்கி யமனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஃபீலிங்க தான் இவ்வளவு நேரம் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சுருக்கி சொல்ல, விஷயத்தின் மாயையிலே சிக்கி போய் தன் கூடவே பிறந்த மிருத்யு சிநேகிதனே அதிக வலிமை உள்ளவனாக மாற்றுகின்றோம் என்பதை கூட அறியாதவனாக எவன் இருப்பானோ அவனே அஞ்ஞானம் என்னும் தேசத்தின் அரசன் என்பதிலே சந்தேகமே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இன்னும் இந்த விஷயத்துல ஜனனம் மரணம் இரண்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, மூப்பு வியாதி நோய் இரண்டு பார்ப்போம் அடுத்து.